சென்னையில் கடந்த 20 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சி பெற்ற பகுதியான வேளச்சேரி தென்சென்னை மக்களவை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 2008 ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பின் போது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் 177 வார்டு முதல் 182 வார்டுகளில் உள்ள அடையாறு, திருவான்மியூர், வேளச்சேரி, தரமணி, பெசன் நகர் உள்ளிட்ட பகுதிகள் வேளச்சேரி தொகுதியின் கீழ் வருகின்றன. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி காணப்படுகிறது. வேளச்சேரி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 3,06,189 என கணக்கிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,51,535 ஆகவும், பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,54,571 ஆகவும், மூன்றாம் பாலினத்தவர்கள் எண்ணிக்கை 83 காணப்படுகிறது. கடந்த 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அசோக் 31,720 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். அதனையடுத்து நடைபெற்ற 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாகை சந்திரசேகர் வெற்றி பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட சி முனுசாமி 2வது இடத்தை பெற்றார். இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அசோக் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போது வரை வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலை காணப்படுகிறது. அதே நேரத்தில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் சந்தோஷ் பாபுவும், நாம் தமிழர் கட்சி சார்பில் கீர்த்தனாவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேளச்சேரி தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் அதிமுக வேட்பாளர் அசோக் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நொடி முதலே வாக்கு சேகரிப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். அந்த பரபரப்புக்கு இடையே அவர் நமது நியூஸ்ஜே தொலைக்காட்சியின் உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சிக்கு அளித்த சிறு பேட்டி இதோ. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அம்மாவை போல அம்மாவுடைய ஆட்சி எப்படி அம்மா நிறைவேற்றுவாங்களோ, அம்மா இருந்தால் என்ன செய்வாங்களோ, அதற்கு மேலே ஒரு படி நான் வந்து மேலேனே சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் 8 பாய்ந்தால் குட்டி 16 பாயின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கொரோனா காலத்திலையும் சரி, மற்ற காலங்களிலும் நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. அடித்தட்டு மக்களை வந்து எப்படி மேல்மையாக்கணும் அப்படிங்கிறத எந்த நேரமும் சிந்திச்சு நல்லா செயல்பட்டு மக்களுக்கு வந்து செஞ்சுக்கிருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் எடப்பாடி ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மாணவர்களே சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுப்பீங்களா, உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் பார். அது மாதிரி மாணவர்கள் மத்தியிலையும் மாணவிகள் மத்தியிலையும் ஏழை மக்களுடைய மத்தியிலையும் அவருடைய நீங்காத மனங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கார். 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது வேளச்சேரி தொகுதி இஸ்லாமியர்களின் கோரிக்கையான அடக்கஸ்தலம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்ததாக அதிமுக வேட்பாளர் அசோக் தெரிவித்தார். எங்களுடைய வேளச்சேரி தொகுதி வந்து புதிய சீரமைக்கப்பட்ட புதிய தொகுதி. முதல் சட்டமன்ற உறுப்பினர் நான். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வேளச்சேரி தொகுதி தாம்பரத்தில் இருந்துச்சு, பாதி வந்து மயிலாப்பூர்ல இருந்துச்சு. இது ஒருங்கிணைத்து வேளச்சேரி தொகுதி தனி ஒரு தொகுதி. 2,75,000 வாக்காளர்கள் கொண்ட ஒரு தொகுதி இருந்துச்சு. அப்போ நான் இருக்கும்போது 2,75,000 வாக்காளர் இருந்தாங்க அந்த தொகுதி இருந்து. அப்போது இருக்கும்போது எங்களுடைய தொகுதியில் வந்து நிறைய மக்களினுடைய பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஏன்னா இந்த தொகுதி மக்களை நானும் ஒருவனாக கஷ்டப்பட்டவன். போக்குவரத்து கஷ்டம், குடி தண்ணீர் கஷ்டம், மழை நீர் வெள்ளத்தால் கஷ்டம், இப்படின்னு வந்து பல கஷ்டங்களை வந்து இந்த தொகுதியிலேயே நானும் ஒரு தொகுதியினுடைய மக்கள்ங்கிற இதில் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டங்கள் அனுபவித்தோம். ஆனால் நாங்கள் எம்எல்ஏ வந்த பின்னாடி அப்பொழுது நான் இருந்த காலங்களில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா இருந்தார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ உடனடியாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வந்து எங்களுடைய தொகுதியில் வந்து அவங்க வந்து இறந்த அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து அடக்கஸ்தலம் இல்லைன்னு எனக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. எம்எல்ஏ இரு வேட்பாளர் இருக்கும்போது அவங்க வந்து ஒன்று வேளச்சேரியிலிருந்து அவங்களுடைய
இதை எடுத்துக்கிட்டு ஆலந்தூர் போகணும், இல்லைன்னா ராயப்பேட்டை போவாங்க, அங்கே தான் இருக்குது. இங்கே விளைச்சலில் கிடையாது. அவங்களுக்கு ஒரு அடக்கஸ்தலம் வேணும்னு கேட்டதுனால நாங்கள் வேளச்சேரி நூறு ரோடு பக்கத்தில் தரமணிக்கு பக்கத்தில் 50 சென்ட் நிலத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் வேளச்சேரி தொகுதி மக்களின் தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றும், மழைநீர் தேங்காமல் இருக்க முழு மூச்சாக நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அதிமுக வேட்பாளர் அசோக் கூறினார். இதே மாதிரி வேளச்சேரி விஜயநகர் பகுதியில் வந்து அந்த மேம்பால பணி வந்து இன்னமும் தாமதமான நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து துரிதப்படுத்தி கூடிய விரைவில் ஒரு 2-3 மாதங்களுக்கு உள்ளால் அதை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுவதற்காக நான் வந்து முயற்சிப்பேன் கட்டாயம். அது மாதிரி திருவான்மையூர் சங்ஷனில் வந்து நீண்ட நாள் கோரிக்கை, அங்கே வந்து ஒரு மேம்பாலம் கட்டணும். திருவான்மையூர் சங்ஷனில் அந்த சிக்னலில் அந்த மேம்பாலம் பணியில் அந்த அங்கே ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்கு நான் கட்டாயம் முயற்சிப்பேன். அது மாதிரி இந்த எலியாட் பீச் இருக்குது தெரியுங்களா, பெசநகர் பீச், அதில் வந்து நிறையா வந்து இங்கே இருக்கிற பெசநகரில் இருக்கிற மக்கள் வந்து அங்கே வாக்கிங் போகிறது எல்லாம் பயன்படுத்துறதுனால கடைகளெல்லாம் அங்கே சிறு சிறு வியாபாரிகளெல்லாம் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக போட்டு உட்காந்துருக்காங்க. அதை முறைப்படுத்தி மாநகராட்சி மூலியமாக அவங்களுக்கு வந்து சரியான முறையில் கடைகளை முறைப்படுத்தி அந்த கடைகளை வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்து ஒரு 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 தரப்பட்ட பகுதியில் வந்து ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன். அது மட்டும் இல்லாமல் திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அது வந்து நீண்ட காலமாக அது 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது இருக்குது, அது ரொம்ப பள்ளத்தில் இருக்குது. அது புதிய ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கி அந்த இதை பயன்பாட்டுக்கு நான் கொண்டு வரதுக்கு முயற்சிப்பேன். எப்போவுமே இனிமேல் தண்ணீர் வந்து வேளச்சேரியில் வந்து தண்ணீர் பிடிப்பு பகுதிங்கிற வார்த்தையை மாற்றணும்னு நான் வந்து முயற்சிக்கிறேன் சார். ஏன்னா வந்து வேளச்சேரி எங்கே பார்த்தாலும் வேளச்சேரியில் ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் வேளச்சேரியில் தண்ணி வந்துருச்சுங்கிறத ஒரு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. இது அந்த வார்த்தையை இனிமேல் இல்லாமல் ஆக்கணுங்கிறது நான் வந்து உண்மையிலே வந்து பெரிய முயற்சி செய்கிறேன். 2011 அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அசோக் தொகுதி மக்களோடு தொடர்ந்து இணக்கமாக இருப்பதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்பதும் உறுதியாகியுள்ளது. பொதுமக்களும் தங்களது வாக்குகளை அதிமுக வேட்பாளர் அசோக்கிற்கே போடுவோம் என்றும் உறுதியளிக்கின்றனர்.